தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சதுரங்க பயிற்சி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் விருது பெற்ற 1130 பேருக்கு விருதுகளையும் 16,28,00,000 ரூபாய் ஊக்கத்தொகையையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல சிறந்த பயிற்சியாளர்கள் மற்றும் நடுவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் மற்றும் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கான தகவல்களை வழங்குவதற்கான ஆடுகளம் என்ற இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களின் இணையதள பதிவை அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் அக்டோபர் முதல் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதில் கபடி போட்டிக்கான பதிவு தொடங்கியிருப்பதாகவும் மற்ற போட்டிகளுக்கான பதிவு படிப்படியாக தொடங்கும் என்றும் அவர் கூறினார். கபடி, சிலம்பம் போன்ற போட்டிகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சதுரங்க பயிற்சி அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தாா்.